வெல்கம் டு ராதியா விளாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, வெங்காய வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 200 கிராம் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து சோடாப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கிறேன். முருங்கையில் கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை வந்து இருந்தால் சேருங்க, இல்லாட்டான்னு பரவாயில்ல. கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகத்தை போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல், ரொம்பையும் கட்டியாக இல்லாமல், மீடியமாக நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். இப்போ வடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ மாவை சின்ன சின்னதாக சேர்த்துக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது எடுத்துடலாம். மொறு மொறுன்னு வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.